வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கைரேகையை பார்த்து பலன் சொல்ல முடியும். நாம் கைரேகையை பார்த்து பலன் சொல்லும் போது சில அடிப்படை விஷயங்களை மனதில் கொண்டு சொல்ல வேண்டும். மனதை நிலைநிறுத்தி ஒவ்வொரு விஷயமாக கவனித்து அதன் பிறகே அவர்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு பலன் எதுவும் சொல்லக்கூடாது. ரேகைகளும் சின்ன சின்ன பலன்களை தரும். அதாவது குறிகள் கூட ரேகைகளும் குறிகளும் சின்ன சின்ன பலன்களாக தருகின்றன என்பதை நினைவில் கொள்ளவும். இந்த குறிகளை கவனிப்பதற்கு முன்னால் ஒருவருடைய கையை நன்றாக அழித்து பிசைந்து ரேகைகளில் இரத்தம் பாயும். சில மெல்லிய குறியீடுகள் கைகளில் நல்ல பலன்களை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த குறிகள் ரேகைகளில் எவை எங்கு தோன்றக்கூடியவையாக இருக்கின்றன, எவை மறையக்கூடியவையாக இருக்கின்றன என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கையில் உள்ள ரேகைகள் ஒரு சில நேரத்தில் வந்து மறையக்கூடியதாகவும் இருக்கிறது. அதில் இன்று சுக்கிரமேட்டில் காணப்படக்கூடிய பெருக்கல் குறியானது காதல் தோல்வியையும் இன்னல்களையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. செவ்வாய் மேட்டில் காணக்கூடிய குறிகள் எப்பொழுதும் துரதிருஷ்டமும் அவமானமும் நஷ்டம் இவைகளை காட்டக்கூடியதாகவே இருக்கிறது. சந்திரமேட்டில் காணக்கூடிய பெருக்கல் குறிகள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அவர்களுக்கு நீரில் மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் வெளிநாட்டில் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். சந்திரமேட்டில் யாருக்கு பெருக்கல் குறிகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதை தெரிவிக்கிறது. அதனால் உங்கள் உள்ளங்கையில் சந்திரமேட்டில் இந்த குறிகள் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதன்படி ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பதிவில் சுக்கிரமேட்டில் பெருக்கல் குறி இருந்தால் அவர்களுக்கு திருமணத்திலும் சரி காதலிலும் சரி தோல்விகள் வருவதற்காகவும் அவமானத்தை ஏற்படுத்துவதாகவும் திகழ்கிறது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மேட்டில் காணப்படக்கூடிய பெருக்கல் குறியினால் எப்பொழுதும் இன்னல்களும் கஷ்டங்களும் சந்திக்க வேண்டி வரும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். சந்திர மேட்டில் காணக்கூடிய பெருக்கல் குறியினால் அவர்களுக்கு நீரில் கண்டம் இருப்பதையும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.